அங்கே சொல்கிறீங்களா, ஞானம் அடைஞ்சிட்டா அவங்க வந்து பிரபஞ்ச சக்தியோட ஈக்குவலாக இருப்பாங்களா? அவங்களுடைய பசி உணர்வு எப்படி இருக்கும்? இப்போ நீ ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய பசி உணர்வு எப்படி இருக்குது? நீங்கள் யோகி மாதிரி, அதாவது இரு நேரம் சாப்பிட்டவர் யோகி, ஒரு நேரம் சாப்பிட்டு யோகிங்காங்க, அந்த மாதிரி பசி உணர்வுலாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதெல்லாம் நம்மளால் உள்வாங்க முடியுமா ஞானம் அடைந்தவங்க? இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஞான், நம்ம எப்போவுமே வந்து ஞானியையும் யோகியையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யோகி தான் வந்து சக்திகள் நிலைகள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனோடு இருக்கிறதெல்லாம் வந்து யோகிகளோட சேர்ந்து, யோகிகள் சித்தர்கள் அந்த மாதிரி லெவல், அது வேறு, அது வேறு ரூட்டு. ஞானிகள்ங்கிறது தனி, இவங்க வந்து குழந்தையாயிடுறாங்க அவங்க, அவங்களுக்குன்னு சொல்லி எந்த சக்தியுமே தேவையில்லை. இப்போ நம்ம பசி ஏற்படுறதுனால நம்ம ஞானின்ட்டு சொல்ல முடியாது, பசி இல்லாமல் கூட போயிடலாம், அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் மனசளவில் எப்படி இருக்கீங்கங்கிறது தான், மனசளவில் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, சுதந்திரமாக இருக்கீங்களா, இது வந்து நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்திக்கணும். அதுக்காக நம்ம பசி இல்லாத நேரத்தில் போய் சாப்பிட முடியாது, பசி இருக்கிற நேரத்தில் சாப்பிடாமலும் இருக்க முடியாது. அது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அது உள்ள இயக்கங்கள் வேறு, அதுகளெல்லாம் வந்து யோகாவோடு சேர்ந்தது, நம்ம செயல்கள்லாம் யோகாவோடு சேர்ந்தது.